இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் ஆலன் கேமர் யூடியூப் சேனல். ப்ரோ வந்து 1.3K டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க, 11ஆம் தேதி நடத்த போகிறாங்க. ஸோ இன்னொரு 3 நாள் தான் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸ்குவாடு ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ ப்ரோ சேனலில் மறந்தான் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ராயல் பாஸ் கிவே பண்ணுறாங்க. அண்ட் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு டெய்லியும் 200 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் நடத்த போகிறாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரி மந்த்துமே 1.5K டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிளான் ப்ரோ வந்து கிவே வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃபைனேஷன், நான் அவங்க இருக்கீங்க ஃபயர். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிடிபி அவுட்ஃபிட் புதுசாக வந்திருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ இந்த பிடிபி அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் கொடுப்பாங்க, சில இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்இ கொடுப்பாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஈவென்ட்ஸ்லையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் சில வாட்டி யூசி கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட வரும். இது எல்லாம் பிடிபி அவுட்ஃபிட். இந்த பிடிபி அவுட்ஃபிட்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் வந்து ஒரு போட்டி ஒன்று நடத்துவாங்க. அந்த போட்டியில் நம்மளை மாதிரி சாதா பிளேயர்ஸ் யார் வேணாலும் அவுட்ஃபிட்ஸை டிசைன் பண்ணி அங்கே நம்ம போஸ்ட் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி பப்ஜி நடத்தி ஓட் பண்ண சொல்லுவாங்க. இத்தனை பேர் வந்து இந்த அவுட்ஃபிட்லாம் காட்டியிருக்காங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு அவுட்ஃபிட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய மக்கள் ஓட் பண்ணாங்கன்னா அந்த அவுட்ஃபிட்டை அடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய போட்டி நடத்திருக்காங்க, அதில் நிறைய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்ஜி மொபைலில் கன் ஸ்கின்னுக்கான ஒரு போட்டி நடத்தினாங்க. அதில் நிறைய பிளேயர்ஸ் நம்மள மாதிரி பிளேயர்ஸ் வந்து போட்டி போட்டுக்கிட்டு கன் ஸ்கின்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. நிறைய லேப் கன்னு, நான் நார்மல் கன்று அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக இருந்துச்சு. அதை நீங்கள் மெயின் பேஜிலே பாருங்களேன், M4 பாருங்கள், நெருப்பு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ஸ்கின்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ். ஓகே, அதில் வந்து மக்கள் ஓட் பண்ணி இதை அதிக ஓட்டு வந்திருக்கு, இதான் அதிக செகண்ட் ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் வீடியோவில் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போஸ்ட் பண்ண இந்த கன்ஸ்லேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வகையான கன் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச ரிலீக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கன் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு லேப் கன்னு பிடிபியில் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூசிக்கே இருக்கலாம், இல்லை ஃப்ரீயாக ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு லேப் கன் கூட கிடைக்கலாம். எனிவே, பட் அது வந்து யூசிக்கு தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக ஒரு லேப் கன் நம்மளுக்கு பிடிபியில் வரும் கைஸ். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபயர் ஆர்ம், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்லேயோ இல்லை கேட்ஸ்லேயோ இருக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி ஒரு நார்மல் ஃபயர் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் கைஸ். ரெண்டு. மூணாவது இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபுல்லி அப்கிரேடட் கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு லீஸ் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்கிரேட் கன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இது கேமில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று AKM Hellfire, அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா AKM, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லி அப்கிரேடில் இருக்கும், லேபில் அது தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலி அது ஃபுல்லி அப்கிரேடில் இருக்கும், அது சுட்டிங்கன்னா வந்து எனிமி டெட் பாக்ஸ் இருக்கும், கில் மெசேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் லேபில் இருக்காது, ஆனால் ஃபுல்லி அப்கிரேடர் கிடைக்கும். ஒரு வாட்டி அந்த கன் எடுத்தாலே போதும் நம்மளுக்கு. இது ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து யூசி அவ்வளோ செலவு பண்ணவே எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அனிவர்சரி அப்போ ஒன்று ஒரு UMP 45 AC ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு கன், அதுவும் பக்கம் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் டெட் பாக்ஸ் இப்போ கூட அனிவர்சரி வேறு வரதுல. ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லி அப்கிரேடு கன்ஸ்க்கு நம்மளுக்கு வரதுக்கு. ஸோ இந்த மூணுமே தான் இதில் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஒன்று அதில் வந்த கன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மூணுத்தில் எது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ணாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தாலும் கியூட் பம்ப்கின்னு சொல்லிட்டு ஒரு M4 பார்க்குறோம், அவ்வளோ சூப்பராக இல்லை. அப்புறம் பிளட் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு M4 பார்க்குறீங்க. அப்புறம் இந்த பக்கம் லிவிங் ஃபாரஸ்ட் M760, இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்க, அந்த காலெல்லாம் முளைச்ச மாதிரி. அப்புறம் இந்த க்ளவுன் மாதிரி போட்டு டைமண்ட் ஃபெதர்னு சொல்லிட்டு இது ஒன்று பார்த்தேன். அப்புறம் இந்த கன்னிங் ஃபாக்ஸ் M4 ஒரு அரபி செஞ்சது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் லுக்கில் பிடிபின்னு எழுதியே இருக்குது ஒரு M4 ஸ்கின்னு. அப்புறம் கோல்டன் பயர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த AKM மாதிரியே வந்து டிசைன்லேயும் அதே மாதிரி லூட் பாக்ஸ்லாம் வச்சு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல இது இந்த ஃபோட்டோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பப்ஜி மொபைல். இது வரதுக்கான சான்ஸ் 100% இருக்குது கைஸ். ஓகே, மெக்கானிக்கல் டைகர்னு சொல்லிட்டு G36க்கான கன்று. அப்புறம் M7க்கு ஒரு இன்னொரு கன்று பார்த்தேன், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த டிசைன்லாம் பார்டர்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் பேஜ்லேயே போட்டிருந்தாங்க, M4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D பாக்ஸில் செஞ்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு LED லைட்டோட. இது மெயின் பேஜில் இருந்துச்சு. ஸோ இது வரதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கன் ஸ்கின் காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் நானே ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சது, காஸ்மிக் ஸ்டட்னு சொல்லிட்டு ஒரு AWM ஃபோர்ட்நைட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்னேட்டட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபீனிக்ஸ் ரைசிங் சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப லோ. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா M4 சொல்லிட்டு பட் ஸ்காரில் டிசைன் பண்ண மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நானே ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சது. இப்போ தான் கைஸ் மெயின் டாப்பிக்கே வரும். அவங்க ஓட் பண்ண
பண்ணதில் டாப் டென் மோஸ்ட் ஓட்டட் கன் ஸ்கின்லாம் ஆறுலேருந்து பத்தாவது இடத்த மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம் லேப் கன்னுக்கு. ஓகேவா? ஸோ லேப் கன்னில் ஆறுலேருந்து பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம M4 கிளேசியருக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கிளேசியர் மாதிரி இருக்குது, பார்க்க வேறு லெவலில். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா M4 ஃபர்தர் லெவன் சொல்லிட்டு நிறைய கோல்டு என்னது முத்துலாம் வச்ச மாதிரி, அந்த இதெல்லாம் வச்ச மாதிரி, டைமண்ட்லாம் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது என்ன கன்னே தெரியல, பார்க்குறதுக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் இந்த பக்கம் ட்ராகன் சொல்லிட்டு ஒரு கன்று, இதுவும் அவ்வளோ சூப்பராக இல்லை. அண்ட் இந்த ஸ்ட்ரோம் சூப்பராக இருக்குங்க. அதில் அந்த லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் இந்த இது டாப் டெனில் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் டெனில் ஆறில் பத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப் கன்னு, லேப் இல்லாத கன்னுங்களோட ஸ்கோரை பார்க்குறோம். இதுதான் டாப் டெனில் உள்ளதுங்க. சப்ரஸ் ஃபெரின்னு சொல்லிட்டு இந்த கன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஹெல்ஃபினிக்ஸ், இது பார்க்க குச்சி மாதிரி இருக்குது, ஏடபிள்யூ மாதிரி இல்லை. அப்புறம் லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு M4 ஏடபிள்யூ ஃப்ரம் ஹெல்லா, என்னையா இது, ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குது பார்க்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹியூமன் சொல்லிட்டு பார்க்குறது கன்று மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. இது டாப் டெனில் நான் ஓகே லேப் கன். ஓகேவா? அடுத்தது பார்க்குறது டாப் ஃபைவ்க்குள்ளே மோஸ்ட் பாப்புலர் ஓட்டட் பண்ணதில் லேப் கன்று பார்க்குறோம் டாப் ஃபைவ்க்குள்ளே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவான்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பார்க்குறதுக்கு. அந்த அந்த எலக்ட்ரிக்லாம் அடிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிக்கா? அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடபிள்யூஎம்ஏ தான், பட் வந்து பார்த்திங்கன்னா வூல்ஃபுக்கு மாற்றி விட்டு வூல்ஃபை வச்சு M4 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட், அண்ட் நிறைய பேர் ஓட்டும் பண்ணியிருக்காங்க, வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கெனிபிள்னு சொல்லிட்டு. நல்ல சூப்பரான ஒரு டிசைன், நல்ல ஒரு லுக்கு. லூட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு மாதிரி வந்து மண்டை தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து இன்ஃப்ரோடோ நெருப்பெறிகிற மாதிரி, இது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, பட் பரவாயில்ல, நம்ம கேமுக்கு ஓகே தான். இது சொல்ல போனால் இப்போ டாப் ஃபைவ் அதிக ஓட்டு வந்த லேப் கன் இல்லாமல் நார்மல் கன்னு வந்து பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி ஏடபிள்யூ, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் மாதிரி இருக்குது, இது எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. லேப் கன்னுக்கு வந்து செட் ஆகும். கிங் ஆஃப் கிராக்கன் நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. இது ஃபயர் அண்ட் ஐஸா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஃபோர் பிசிலாம் காப்பி அடித்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் வீடோ எனக்கு ஒயிட்டில் ரெட்டு கலர் தான் பிடிக்கும், பட் இது அவ்வளோவா நல்லா இல்லை கைஸ். ஓகேவா? இதுதான் கைஸ் பாப்புலாரிட்டி அவார்டு வின்னர். ஓகே? ஸோ அதிகமான ஓட்டு வந்த ஃபஸ்ட்டு லேப் கன்னு, இது தான் அதிக ஓட்டு வந்ததில் லேபில் வின்னர் ஆகிருக்கு. கோல்டன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, பட் எனக்கு இது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கன்று மாதிரி தெரியல. பட் ஏன் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் லெவலுக்கும் ஃபைனல் ஃபார்முக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, லூட் கிரேட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது கைஸ். ஓகே? இப்போ நீங்கள் பார்க்குறது பாப்புலாரிட்டி அவர் வின்னர். ஓகே? அதிக ஓட்டு எடுத்த நான் லேப் கன், லேப் இல்லாமல் நார்மல் கன் இருக்குல்ல, அது அதிகமாக ஓட்டெடுத்து இது தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஏலியன் M416 உண்மையாக சொல்ல போனால் சூப்பரான ஒரு டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு கிரேட்டை கொடுத்து இதை வந்து இந்த ஃபுல்லி அப்கிரேட் கன்னாக கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கிரியேட்டிவ் அவார்டு சொல்லிட்டு பப்ஜி சைலன்ட் கொடுத்தது இந்த இதுக்கும், அப்புறம் இதுக்கும், அப்புறம் இந்த கண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஓரளவுக்கு ஓகே தான், இது மோஸ்ட் கிரியேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் லேப் கன். ஓகேவா? லேப் கனில் இந்த பிளாக் விடோக்கும் அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இது க்ரோஸை எப்போ பார்த்தாலும் மட்டமாக க்ரோஸாக மட்டும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பெஸ்ட்டு, இருக்கிறலையே பெஸ்ட்டு ஹையஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி சைடில் சொல்லப்பட்டது இந்த கன்னுக்கு. நான் சொன்னேன்னா இது வந்து அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் போது இது நிறையா சீக்கிரமாக ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து நான் லேப் கனில் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க குளோபல் விஷயம்ல எல்லாருக்குமே, கேம் சைட்லையும் நம்ம சைட்லையும். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி ஓட் வாங்கி வின் பண்ண கண்ணுங்க. இதில் எது நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து லேப் கன்னாவோ இல்லை நார்மல் கன்னாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்கிரேட் கன்னாவோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் அந்த வீடியோ சொல்லணும் நினச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பை பை. One time, two time.